ഓം തത് പുരുഷായ വിത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശ്രോദയാ ഓവും ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ രാഘവ ഖേദവ നമക உலகெங்கும் வாழும் பொது யோகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்த மாதங்களில் வந்து குரு பயிற்சி இருந்ததுனால குரு பகவானை பற்றியான கேள்விகள் அதிகமாக இருந்தது குரு பகவானை பற்றிய சந்தேகங்களும் அதிகமாக இருந்தது நிறைய பேர் அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்டிருந்தீங்க இப்போ சனி பயிற்சி வர்றதுனால சனி பகவானை பற்றி வந்து அதிகமாக கேள்வி கேட்கறத விட பயமான கேள்வி கேட்டிருக்கேன் பொதுவாகவே சனி பயிற்சியை பற்றி பொதுவான கேள்வி கேட்காம ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தா நமக்கு யோகத்தை கொடுக்குங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இப்போ அதை தான் நான் பார்க்க போறோம் பொதுவாகவே ஜாதகம்னு ஒன்று இருந்தால் அதில் சனி பகவான் ஒருத்தர் நிச்சயமாக இருப்பாருங்கிற விஷயத்த எல்லோருமே யதார்த்தமாக தெரிஞ்சுக்கணும் ஒன்னு அதே மாதிரி அந்த சனி பகவான் அதாவது பொதுவாகவே சில ராசிகளுக்கு சனி பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அதே சனி பகவான் வந்து குறிப்பிட்ட வயசில் வரும்பொழுது யோகத்தை கொடுக்காம யோக பங்கத்தை கொடுத்துட்றார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து ஒருவருக்கு வந்து சனி பகவான் யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா மற்ற கிரகங்கள் யோகமான இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே நம்பலாம் அதாவது அச்சு பெறலாமல் ஆதாயமான அனுகூலமான அதிகபட்சமான யோகத்தை மற்ற எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக கொடுத்துட்றாங்க கண கச்சிதமாக கொடுத்துட்றாங்கிறது நம்பலாம் ஆனால் சனி பகவான் வந்து என்னதான் யோகத்தோடு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டக்கூடிய விதத்தை பொறுத்து நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தான தர்மங்களை பொறுத்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய நடைமுறைகளை பொறுத்து உங்களுக்கு யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகுதி பகுதியாக வழங்கக்கூடிய வல்லமையோடு தான் சனி பகவானுடைய அனுகிரகம் இருக்குங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சனி பகவான் பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அதாவது மகர ராசியில் இருந்தாலும் நல்லது அதே மாதிரி சனி பகவான் வந்து கும்ப ராசியில் இருந்தாலும் நல்லது ஏன்னால் மகரம் கும்பம் இரண்டு ராசியுமே சனி பகவானுக்கு வந்து ஆட்சி வீடாக இருந்துகிட்ருக்குது அதே மாதிரி துலாம் ராசியில் சனி பகவான் இருந்தாலும் நல்லது தான் அதிகபட்ச யோகம் தான் ஏன்னா துலா ராசியில் வந்து சனி பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வர்றதுனால அச்சம் இல்லாத மேன்மைகளை அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு சனி பகவானுடைய யோகமும் அனுகிரகமும் இருந்துகிட்டு இருக்கும் அனுகூலமாகவும் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் இந்த இரண்டு ராசி மற்றும் இந்த ஒரு ராசி இந்த மூன்று ராசியில் சனி பகவான் இல்லை அப்படின்னா அப்போ நமக்கு கெடுதல் வரும்

மாதத்துக்கு இரண்டாவது வீடு வந்து ராசி வருது அது இரண்டு மூன்றாவது வீடு எது மிதன ராசி வருது அதுதான் மூன்று அப்போ இந்த மூன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்தார் அப்படின்னா முன்னேற்றமான காலமும் முன்னேற்றமான ஒரு யோகமும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருப்பார் பயப்பட வேண்டாம் அதுவே உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கூட ஆறு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் சரி ஆறு அப்படிங்கிறது ருண ரோக சத்துரு எதிரி நோய் ஸ்தானமாக இருந்தாலும் கண்டஸ்தானமாக இருந்தாலும் கடன் ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி நோய் நொடி எதிர்ப்பு

இருக்கக்கூடிய அற்புதம் இந்த சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இப்ப தற்சமயம் சனி பயிற்சி வரும்பொழுது நம்ம ராசிப்படி என்றோம் இல்லையா ராசிப்படி பதினொன்று அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகப்படி சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய அற்புதங்களையும் மிகப்பெரிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகளையும் மிகப்பெரிய சாஸ்திர சம்பிரதாயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுடைய பேச்சுக்கு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சனி பகவானுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சனி பகவானுடைய திசா வரும்பொழுது அப்போ மூணு ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்களில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து இருந்து மூன்று ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்களில் சனி பகவான் இருந்தார் பெரிய 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 யோகங்களையும் அனுகூலங்களையும் பெரிய பெரிய ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சிந்தனைகளையும் ஆதாயங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம மற்ற இடங்களில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா நமக்கு கெடுதலாம் அப்படின்னு பயப்பட வேண்டாம் பொதுவாகவே சனி பகவானோடு குரு பகவான் சேர்ந்தால் அப்படின்னா கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகம் கிடைச்சிருது அதனால சனி பகவான் குருவோடு சேர்ந்து சேர்ந்து அதாவது மூணு ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்களில் சனி பகவான் இல்லாமல் வேறு ஸ்தானங்களில் சனி பகவான் இருந்து அந்த சனி பகவானோடு குரு பகவான் சேர்ந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற அமைப்புக்கு உண்டான அந்த யோகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் ஒன்று அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து சூரிய பகவானோடு சேர்ந்தார் அப்படின்னா பிதாவுக்கு கண்டம் கொடுக்கக்கூடிய பிதாவுக்கு வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய பிதாவுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பிதா சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அல்லது பிதாவை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் இருந்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இதே சனி பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்தது அப்படின்னா மாதாவுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் அதாவது கௌரவமான பைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா பார்க்கும்போது பைத்தியம் இருந்துகிட்டு இருக்காது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமான பைத்தியம் சொல்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தெளிவாக எடுக்க முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணுற மாதிரி ஒரு குழப்பம் வந்துகிட்டு இருக்கும் இதே மாதிரி இந்த சனி பகவானோடு புதன் பகவான் சேர்ந்தார் அப்படின்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்டு இருக்கும் வித்தைகள் சம்மந்தப்பட்ட வகையில் வீரியமான ஒரு தியாகம் இருந்துகிட்டு இருக்கும் வித்தைகளை கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் வித்தைகளை மிக சீக்கிரமே கற்றுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் ஆனால் அந்த வித்தைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விருது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரபலியம் வந்து அடுத்தவங்களுக்கு போய் தான் அதற்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு தான் வித்தைகளுக்கான ஒரு பிரபலியம் கிடைக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சனி பகவான் வந்து யார் யாரோடு சேர்ந்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சூழல்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் வந்து எத்தனாவது திசையாக வர்றார் அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஒருவர் வந்து ராக திசையில் பிறந்தார்னு வைங்களே நீங்கள் பிறக்கும் பொழுது ராக திசையில் பிறந்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இரண்டாவது திசை வந்து குரு திசை மூன்றாவது திசை சனி திசையாக வரும் அப்போ இந்த சனி திசை வரும் பொழுது யார் ஒருவருக்கு மூன்றாவது திசையாக சனி பகவானுடைய திசா வருதோ அவர் வந்து முன்னேற்றமான காலங்களையும் மிகப்பெரிய ஒரு பிரபல்யங்களையும் மிகப்பெரிய ஆதாயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் தேவையான சொத்து பத்து மட்டுமல்ல தன்னுடைய தலைமுறைக்கு தேவையான அதாவது தன்னுடைய சந்ததிகளுக்கு தேவையான சொத்து பத்துக்களை தன பாக்கியங்களை செல்வ நிலைகளை சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது சனி பகவான் மூன்று மூன்றாவது திசையாக வரும்பொழுது மூன்றாவது திசையாக யாருக்கு வரும் அப்படின்னா ராகு திசையில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது திசையாக சனி திசை வரும் அதே மாதிரி பொதுவாகவே சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வாழ்கிற வாழ்க்கையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நியாயமான நேர்மையான அதாவது முழுவதுமாக நேர்மையாக நியாயமாக இருக்க சொல்லி நானும் சொல்லலை சாஸ்திரம் சொல்லலை ஆனால் முடிந்த அளவுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கக்கூடிய முன்கோபத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இப்ப யாகத்தை வளர்த்தி கோமத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்